மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ. என்னடி இது, முன்னாடி விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. தட்டுறாங்க. இருடா வர்றேன், இங்க பாரு தூங்கிடா. அவோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா, நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறியா என்னங்கற, வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம ரெண்டு பேரும் பண்றது, தூங்கிடாதடி. போயா அத்தை, என் தூக்கத்துல கல்ல போட்டி. எனக்கு குறுகுறுன்னு வரல. எவனா நான் கதவை தட்டுறது? போய் விடிற வரைக்கும் எது வேணாலும் சொல்லிங்க. வாயா வா. என்னடா இன்னேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, சித்தி கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்திய வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு நடா போடா. யோ, 500 வாங்கினல, அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா? டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேக்குற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை போதுமா? போ. யோ, அம்மா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. தூங்கி அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பையலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யோ எஜுகேட்டட், இனிமேல் எட்டு ஒரு தப்பு எடுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி, நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்டா. சரி விடு, நான் பாத்துக்கறேன். இங்க வா. டீடைல் தான கேட்ட? இவ ஒரு தூங்காம இருக்கா, இவ ஆத்த கல்யாணத்துக்கே தூங்கிட்டா. எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒன்னு சொல்லணும்னா, அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க, குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கடிக்கும் போது கண்ணை மூடிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான், சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறியே, அதுக்கு சிம்பாலி. யோ, ஏ ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னமோ பேசிட்டு இருக்க. ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா, கவிதையாவே சொல்லிரட்டா. வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு, இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கீல பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கான்? மலரே தீயா இருக்கே. மலரு மலருங்கிற உங்க அப்பா நல்லவன், நீ என்ன பொம்பளை புள்ள பின்னாடி சுத்திட்டு தர்ற? ஏய் நண்டு, நான் என்ன தவளை நான் சொன்னேன். போட்டு ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. அறிவில்ல, எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா, உனக்கு என்ன மார்க்க? என்ன, யார் கல்ல விட்டு எரிஞ்சான் தெரியுமா உனக்கு? குமார். ஏய், கல்ல தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற? நான்சென்ஸ். ஏய், இப்ப டாக்கிங் தான பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு அடிக்கிறே? ஆஃப் வாங்கி தரேன், அம்கிட்ற. இல்ல, ரெண்டு கல்ல வச்சிருந்தா ஒண்ணு தவறி விழுந்துருச்சு, அதுக்கு இந்த புள்ள கோமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமா. ஏய் பாடி போலாம். ஏய் பாரு,
விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பார். 16 கிலோமீட்டர் குமரன், குமரன் சார் 50 ஓவாக்கி ஜோசியம் சொல்றேன் ஐயி, நல்ல வாக்கு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சும்மா வாய கொடுத்து அந்த வள்ளால கண்டிட்டு மாட்டிட்டு முழிக்க போறேன். போப்போ அனுபவி. நான் எங்க சொல்றேன், அந்த ஆத்தா சொல்றா, நான் அருள்வாக்கா சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் நல்லா சொல்றேன், உனக்கு கெட்டனே வந்துருச்சுடி. ஆத்தா சொல்ற, நான் அப்படியே செய்யறேன், அவ்வளவுதான் போப்பு. வா தம்பி. வாங்க ராஜு, இனிமே வர சொன்னீங்களாம்ல. என்ன பொம்பளைங்க ஜாதக பார்க்க வந்தா அதுனுள்ள இதுன்னு சொல்லி குறையா சொல்ற நீ? அஞ்சுக்கும் பத்துக்கும் மாரடிக்கிற உனக்கே இவ்வளவுனா கோடி கணக்கில் பணத்தை போட்டு தொழில் பண்ற எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏ ராசே, அருள் வாசன் சொல்லி ஏமாத்திரி. அப்புறம் நீ பேய், அவனை அடிச்சா நீதாயா அவன் குடும்பத்தை தாங்கினே. ஏசாமரி ராசே, எலிவன் நினைச்சுதானே வலியை வெட்டி மிதிச்சு விட்ட. ஆனா உங்க ஆத்தாட்ட சொன்ன வார்த்தை என்னைக்கு பொய்யா போகாது. பனையில வளர்ந்தது 4 பனை மரம், பனை மரத்துல ஒண்ணு சாய வேண்டிய சூழ்நிலை வரும். நீ தனி பனை மரமா நின்று பார்த்து பார்த்து கண்ணீர் வடிப்ப. அன்னைக்கு இந்த வாக்கு பொய்யா போயிருந்துச்சுன்னா என் நாக்கு அறுத்து ஓ வீட்டு வாசல்ல போட்டுருவேன். என்னென்னமோ சொல்லிட்டு போறான். இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்குதோ நடக்கலையோ தம்பி, இப்படிப்பட்டவங்க நாக்களை விழுக கூடாதியா? அவன் பொறுமையா போன்னு சொல்றேன். சாமி எங்கடா பெரிய பாகிஸ்தான் பாடு ஏப்பா, அவ அப்ப நம்மளை பார்த்து கீசிக்கு மூசிக்க தஸ் மூசுன்னு வெட்டிட்டான். இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா அருவா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பட்ட பகல்ல வெட்டினாலே சாச்சி இல்லைங்கிறாங்க. ராத்திரில வெட்டினா என் பொண்டாட்டி அனாதை ஆயிருவாளே. இந்த சொறி நாய்கள் மாதிரியே குளச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அட பாவியலா, 1 மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தியேட்டர்ல சினிமா பார்க்க எவன்டா வருவேன். ஐயோ
என்னப்பா பதறி அடிச்சு ஓடியாரா? என்ன கூட்டு வந்ததே தயிரை சாலி சித்தப்பான்னு ஒரு பிளேட் சொல்லு. ஓயா வெண்ண, அந்த வீட்டுல ஒரு சொரினா இருக்குன்னு ஏன் சொல்லு?